ரீசெண்டாக நான் பாதாம் சோப் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ரெண்டு மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஒன்று சோப் பேஸ் மெத்தட், இன்னொன்று காஸ்டிக் சோடா மெத்தட். ரெண்டு மெத்தடுக்குமே நமக்கு பாதாம் பருப்பு தேவை அப்படிங்கிறதுனால நான் ஓவர் நைட்டு ஒரு 20-30 பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதோடைய தோல்கள் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது தண்ணி நல்லா உறிஞ்சி மேலே ஃபுல்லாக தண்ணி இருந்ததுனால இதை கொஞ்சமாக நான் உலர்த்தி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணீர் எல்லாமே வந்து போகிற அளவுக்கு உலர்த்தினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் இதை வந்து அரைச்சிட்டேன். இதை அரைக்கும் போது நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட்டே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அரைச்சி எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆயிலியாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். அதிலிருந்து ஒரு ஆயில் வந்து பிரிஞ்சு வெளியில் வரும். இந்த ஆயில் தான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதை நம்ம இப்போ குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சோப் பேஸுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது காஸ்டிக் சோடா மெத்தடுக்கு நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட என்ன சோப் பேஸ் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது ஷியா பட்டர் சோப் பேஸ். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால இந்த சோப் பேஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணதுக்கப்புறமா பாதாம் உருண்டைகளை உள்ளே சேர்த்துட்றேன். இதை நல்லா மேஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சோப் பேஸோட இந்த உருண்டைகள் கரைஞ்சி உங்களுக்கு மிக்ஸப் ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு லிக்விட் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை மோல்டில் மாற்றிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை மேஷ் பண்ணும்போது சோப் பேஸோட மிக்சப் ஆகி நல்லாவே பிளெண்ட் ஆகிடும். அது வரைக்கும் அடுப்பிலிருந்து இதை நீங்கள் இறக்க வேண்டாம். உங்கள்கிட்ட என்ன மோல்டு இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மோல்டுக்குள்ளே கண்டிப்பாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதை நம்ம செட்டாகி சோப் வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக வெளியில் எடுத்துட முடியும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சோப் பேஸை ஃபுல்லாக நம்ம இந்த கண்டெய்னரில் ஊற்றி ஃபில் பண்ணிடலாம். கட்டாயம் இது ஒரு 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேயே உங்களுக்கு சோப் ரெடி ஆகிடும். ஸோ நான் வெளியிலே அப்படியே வச்சுருந்தேன். ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக செட்டாக இருந்துச்சு. இதை வெளியில் எடுக்கும்போது சைடில் வந்து நல்லா பாக்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கவுத்தி நம்ம வந்து தட்டணும் அப்படின்னா ஈஸியாக அது வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எந்த டைப்பாக இருந்தாலும் இந்த சோப் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இதை நான் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து சோப் பேஸில் பண்ணக்கூடிய மெத்தடு. அடுத்தது நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி எப்படி இதே சோப்பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சோப் செய்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன். இந்த காஸ்டிக் சோடா உங்களுக்கு எல்லா கெமிக்கல் ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். 1 ஸ்பூன் காஸ்டிக் சோடாக்கு நான் 2.5 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கட்டாயம் பக்கத்தில் குழந்தைங்க இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது ஒரு எக்ஸோதோமிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால இதிலிருந்து அதிகப்படியாக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் வந்து உங்களால் தொடக்கூட முடியாத அளவுக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் இதை கண்ணாடி கண்டெய்னரில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற நல்லா திக்கான பாத்திரத்தில் பயன்படுத்துங்க. அலுமினியம் பாத்திரத்தில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் கரைச்சிடணும். கரைச்சிட்டு இதை வந்து சூடு ஆறுற வரைக்கும் நம்ம ஓரமாக வச்சிடணும். கட்டாயம் இது வந்து கையில் படக்கூடாது. கையில் பட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இட்சிங் வர ஆரம்பிக்கும். தோல் எல்லாம் வந்து இதை அரித்து எடுத்துரும். அதனால் இதை கையில் படாத மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட க்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கிட்டு பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு சேஃப்டியான ஒரு மெத்தடு. அடுத்தது சோப் செய்கிறதுக்கு தேவையான 6 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களோட ஸ்கின்னுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நீங்களும் இதே மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெயே பயன்படுத்துங்க. வேறு எந்த ஆயிலுமே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. அடுத்தது நம்மளுடைய காஸ்டிக் சோடா சொல்யூஷன் இப்போது ரெடி ஆகிடுச்சு. குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷம் இதை நீங்கள் வந்து ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா கூல் ஆகிடும். சூட்டோட நீங்கள் இந்த சோப் ப்ராசஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இதை வந்து ஆற வச்சிடணும். நீங்கள் நினைக்கலாம் இந்த காஸ்டிக் சோடா வந்து ஒரு கெமிக்கல் தானே அப்படின்னு.
பட் இந்த சாப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு இந்த சோப்பை வந்து உடனே நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். 30-40 நாள் நம்ம வந்து அப்படியே இதை வச்சுருவோம். அதனால் இது நியூட்ரலைஸ் ஆகிடும், உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அடுத்தது இப்போ இந்த ஆயிலையும் கெமிக்கலையும் நம்ம அப்படியே ஒன்றா வந்து சேர்க்க போகிறோம். இந்த காஸ்டிக் சோடாவையும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கைவிடாமல் இதை வந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் செய்யும்போது நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து கிண்டி விடலாம். இது ரொம்ப சின்ன அளவில் நான் ஒரு சோப் அளவுக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கு வச்சு நான் வந்து இப்படியே இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது அதோட பதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலி லிக்விட் ஃபார்மில் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மாற ஆரம்பிக்கும் டெக்ஸ்சர். ஒரு 20 நிமிஷத்தில் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும் உங்களுக்கு. குறைஞ்சது ஒரு 40-45 நிமிஷமாவது இந்த மாதிரி கலக்கிற மாதிரி இருக்கும். 20 நிமிஷம் கழித்து இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இன்னமும் நம்ம வந்து 40 நிமிஷம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசியாக நமக்கு அந்த இட்லி மாவு ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கைவிடாமல் இதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்குது. நீங்கள் வந்து பாம் ஆயிலெலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 15 நிமிஷத்துலேயே ரொம்ப கட்டி ஆகிடும். ஆனால் அது உடம்புக்கு நல்லது கிடையாது, உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால. கோகனட் ஆயில் தான் உங்களுக்கு அழுக்கையும் நீக்கும், அதே சமயத்தில் ஸ்கின்னுக்கும் ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே உடம்புக்கு நம்ம சோப் தயாரிக்கும் போது தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் பேஸ்ட் கூட கொஞ்சமாக பயோஎன்சைம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பயோஎன்சைம் ஆட் பண்ணுறதால உங்களுடைய சோப் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ராவாக இந்த பாதாம் பருப்பை அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுனால கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் பயோஎன்சைம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய இந்த சோப் கூட அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் பேஸ்ட்டை கலந்துருங்க. இதை கலந்ததுக்கப்புறமா நல்லா இந்த சோப்போட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த பாதாம் பருப்பு பேஸ்ட்டு நல்லா இந்த சோப்போட பிளெண்ட் ஆகி ஃபுல்லாக மிக்ஸ்அப் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கரைஞ்சி அந்த சோப் பேஸோட கலந்து அதை மிக்ஸ்அப் ஆகிற வரைக்கும் இதை வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா இந்த பாதாம் பேஸ்ட் அந்த சோப் கூட பிளெண்ட் ஆகி கலந்துருச்சு. இப்போ ஊற்றுற அளவுக்கு பதம் வந்து வந்துருச்சு. அடுத்தது நம்ம கண்டெய்னரை ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிலை வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணாதான் நம்ம வெளியில் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வெளியில் வந்துடும். சோப் பேஸை விட நமக்கு இந்த காஸ்டிக் சோடாவில் செய்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது. அதனால் நல்லா ஆயிலில் நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு ஊற்றுறது எப்போவுமே நல்லது. ஸோ இந்த கண்டெய்னரில் நான் இப்போ எல்லாத்தையும் வந்து ஊற்றிடுறேன். ஊற்றும் போதும் உங்கள் கையில் வந்து படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு இது ஸ்கின் இரிட்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம காஸ்டிக் சோடா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் இதை பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லாக இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இதை அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது சோப் நல்லா செட் ஆகி ரொம்ப அழகாக வெளியில் வந்துடுச்சு. இந்த சோப்பை நம்ம உடனே பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா இதில் காஸ்டிக் சோடா ஆட் பண்ணியிருக்கிறதால உங்களோட ஸ்கின் வந்து இரிட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய வீரியம் குறையணும் அப்படின்னா 30-45 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த காஸ்டிக் சோடாவுடைய கெமிக்கல் தன்மை வீரியம் குறைஞ்சி நியூட்ரலைஸ் ஆகிடும். இப்போ ரெண்டுமே மோரார்ல சிமிலராக தான் இருக்குது. சோப் பேஸில் பண்ணுறதும் சரி, காஸ்டிக் சோடாவில் பண்ணுறதும் சரி, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோப் பேஸில் பண்ணும் பொழுது நீங்கள் உடனே இதை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் காஸ்டிக் சோடா பயன்படுத்தும் போது உங்களால் உடனே இதை பயன்படுத்த முடியாது. 30-40 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய வரும். இதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸு. கடையில் விற்கிற எந்த சோப்லேயுமே உங்களுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த மாட்டாங்க. நல்ல லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பாமாயில் கழிவை தான் பயன்படுத்துகிறாங்க. அது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே கெடுதல் விளைவிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெயில் செய்யக்கூடிய சோப்பை வந்து பயன்படுத்துவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விற்பனையும் செய்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து ஆதரவு தெரிவிப்போம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.